கொஞ்ச நாளாவே ஃபார்ம் அவுட்ல இருந்த கம்பெனி இப்போ ஃபார்முக்கு வந்துட்டாங்க. எந்த கம்பெனி பத்தி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஓப்போ பிராண்ட் தான். ஆக்சுவலா ஓப்போல ரீசெண்டா இப்ப லான்ச் பண்ண ஓப்போ F27 Pro Plus தான் அதுக்கான காரணம். சரி, அந்த போன்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு கர்வ்டு டிஸ்பிளே கொண்ட ஒரு 5G போன். இந்த போனை பத்தி கம்பெனிக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போன் நீங்க தூக்கி போட்டு விளையாடலாம், தண்ணியில போட்டு குளியாடலாம், வாஷிங் மிஷின்ல போட்டு ட்ரெஸ் துவைக்கிற மாதிரி துவைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா IPX 69 level வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. ஏன்னா மற்ற கம்பெனிலாம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சொல்லும் போதே உங்க வாட்டர் ப்ரூஃபோட இருக்கு, நீங்க தண்ணிக்குள்ளேயே போடலாம்னு சொன்னாங்க. சொன்னது இல்லாம எக்கச்சக்கமான டெமோஸும் காமிச்சாங்க, அது நல்ல ரீச் ஆனிச்சு. ஸோ அந்த மாடலை பத்தி தான் பார்க்க போறோம். மேலும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆர்மர் பாடி, அதாவது நல்ல ஒரு ப்ரொடக்ஷனோட கொடுத்துருக்கேன், கீழே விழுந்தாலும் உடையாதுங்கிற மாதிரி அதுக்கு நிறைய டெமோ காமிச்சாங்க, நல்ல ரீச் கிடைச்சு. அதே மாதிரி சேலும் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாடலை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மாசம் யாருன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க, அப்டேட்ஸ் எல்லாம் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் கொஞ்சம் குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலி இதான் பாக்ஸ். பாக்ஸோட பேக் சைடில் IMEI ப்ளஸ் ப்ரைசிங் டீடைல்ஸ், ரேம் ரோம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டே மொபைல் இருக்குது. மொபைலோட லேபிளை ஓப்பன் பண்ணோம்னா ஆக்சுவலாக நம்ம வச்சுருக்க மிட் நைட் நேவி இதோட கலர் நேம். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மைக்கு, இயர் ஸ்பீக்கர், சார்ஜிங் போர்ட், சிம் ட்ரேலாம் இருக்குது. மேல் பகுதியில் பிரைமரி மைக்கு, சைடில் வால்யூம் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலிக்கான் டிபி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்போவில் வழக்கமாக இது எல்லா ஃபோன்லையுமே கொடுக்குறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில யூசருக்கு ஹெல்ப் ப்ளஸ் சிம் எஜெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு 80 watts அவுட்புட் கொடுக்குற சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சி டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதான் பாக்ஸில் உள்ள மொத்த கண்டென்ட். ஓப்போ F27 Pro Plus இதுதான் இதோட கரெக்டான மாடல் நேம். இதோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டே விளையாடலாம்னு. ஏன் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பெனி இப்போ சாம்சங் நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட்ற ஒரு லெவலில் கொடுத்துருக்காங்க. அதாவது தண்ணி லைட்டாக மேலே கீழே பட்டுச்சுன்னா இந்த வகையான பிரச்சனையும் வராதுன்னு. பட் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் தண்ணிக்குள்ளேயே போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது இல்லாமல் செஞ்சு காமிச்சிட்டாங்க. நிறைய அளவுக்கு நிறைய யூடியூப் சேனலுக்குலாம் நிறைய ஃப்ரீடம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. போல கீழெலாம் போட்டு விளையாண்டு ட்ரை பண்ணி காமிங்கன்னா நிறைய பேர் போட்டும் காமிச்சாங்க. அவ்வளோவா இந்த இதுவும் இல்லை, நானும் லைவாக போய் பார்க்க முடிஞ்சு. பட் நம்மகிட்ட இருக்கிறது ஒரிஜினல் ஃபோன், இதை நம்மளால் கீழே போட்டு விளையாட முடியாது. விளையாண்டா நம்ம தான் தண்டை கட்டியாகணும். பட் இந்த தண்ணியில் கிணியில் போட்டால் என்ன ரிசல்ட் கிடைக்குன்னு நம்ம லைவாக செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபோனோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபோனோட லுக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா கிளாஸியாக ஒரு லைன் மாதிரி கொடுத்தா இல்லை ஓப்போங்கிற பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க கலர் பார்த்தீங்கன்னா மிட் நைட் நேவி, இதெல்லாம் பிங்க் கலரும் அவைலபிளாக இருக்குது. கேமராட பொசிஷனும் நல்லாவே இருக்குது. ரவுண்டாக இருந்தாலும் பம்ப் மாதிரி கொஞ்சம் இப்போ வெளியில் ரொம்ப நீட்டிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாமல் கொஞ்சம் உள்ளேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓரளவுக்கு நல்லதுன்னே சொல்லிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்லிம்மாக இருக்குது ஃபோன் பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலி இதில் ஒரு 177 grams. ஸோ வெயிட்டும் பெருசாக ஃபீல் ஆகலை. அதே மாதிரி ஸ்லிம்மாகவும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் 80 watt சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் 67 watts தான் சப்போர்ட் ஆகும். இந்த சார்ஜர் வச்சு 0 to 100 பார்த்தீங்கன்னா 44 minutes ஃபில் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணும்போது என்ன ரிசல்ட் வந்துச்சுங்கிறத இங்கே கீழே போட்டிருக்கேன், பார்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளே பற்றி பார்க்க போனால் 6.7 inch ஃபுல் எச் பிளஸ்ல AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 refresh rate கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்க்கு கண்டிப்பாக ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். கர்வ் டிஸ்பிளே வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி கேம் எதுவும் ப்ளே பண்ணினா கார்னர் ஏதாவது டச் ஆகி சில மூமெண்ட்ஸ் மாறுது சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ன்னு பார்க்க போனால் வீடியோ ப்ளே பண்ண ரொம்பவே நல்லா இருக்குது. அதே டைமில் கேம் விளாட சின்ன பிரச்சனை வரவும் சான்ஸ் இருக்குது. மேலும் இந்த மாடலில் 2 variant அவைலபிளாக இருக்குது. 8GB RAM ப்ளஸ் 128GB வேரியன்ட் இருக்குது. அதுக்கடுத்து 8GB RAM ப்ளஸ் 256GB வேரியன்ட் இருக்குது. ரெண்டுலேயுமே விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட் இருக்குது. ஸோ விர்ச்சுவல் ரேம் ப்ராக்டிக்கலாக எதுவும் பெரிய மாற்றத்தை கொடுக்குதானா தெரியல, பட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓஎஸை பற்றி பார்க்க போனோம்னா Android 14 ப்ளஸ் அவங்களோட கலர் வைஸ் 14 ரன் ஆகுது. ஸோ கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன யூனிக்கான ஃபீச்சர்ஸ் அப்போலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இதில் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஏஐரைசர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் ஏதாவது எரேஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இதை வச்சு எரேஸ் பண்ணலாம். பட் இது நார்மலாக ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே இன்பில்டாக ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ நம்ம எரேஸ் பண்ணோம்னா எரேஸ் பண்ணது தெரியாத அளவுக்கு இருந்தால் தான் அது ஓரளவுக்கு நல்ல லுக் கிடைக்கும். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் டூல் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்றுக்கு இல்லை யாரோ ஒரு யாரோ ஒரு ஆள் இருக்காங்கன்னே வச்சுக்கங்களேன், அதை எரேஸ் பண்ணாலுமே பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அது எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் ஆகாமல் அந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் அழகாக தூக்கிடுது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இன்டர்நெட் ஆன்லைனாக மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தால நல்ல ரிசல்ட் கிடைச்சி. அதுக்கப்புறம் கேமரா பற்றி பார்க்க போனோம். பேக்கில் சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. என்னடா லுக்கில் பார்த்தா 3 cameras இருக்க மாதிரி உங்களுக்கு தோணலாம், பட் ஆக்சுவலாக ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 64 megapixel ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க F1.7 aperture. அதுக்கப்புறம் 2 megapixel போர்ட்ரேட் ஃபில்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன ஒரு கேமரா மாதிரி ஒரு லுக்குக்காக கொடுத்துருக்கலாம் தெரியல, ஆக்சுவலாக அதில் கேமரா கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் ஒரே ஒரு கேமரா தான் பர்ஃபார்ம் பண்ண போகுது. இது தவிர்த்து வைட் ஆங்கிள் நார்மலாக கொடுக்கலாம். அதுக்கடுத்து மேக்ரோ லென்ஸ்லாம் கொடுப்பாங்க, பட் அது எல்லாமே கொடுக்கல, அது ஏன்னு தெரில. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா 8 megapixel கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உள்ள எல்லா ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா 16, 32, 50 செல்ஃபி கேமராலாம் கொடுத்துருக்கல, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 8 megapixel கொடுத்துருக்காங்க. சரி, பேக் கேமரோட ரிசல்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது நீங்கள் பார்க்கலே உங்களுக்கே தெரியும். ஸோ பெரிய சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு
அளவுக்கு சொல்கிற அளவுக்கு தோணல, பட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அப்புறம் பேக் கேமரா வீடியோஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, எல்லா கலருமே ஓரளவுக்கு நேச்சுரல் தான் காமிக்குது. இருந்தாலும் ஓப்போட ஸ்டாண்டர்டுக்கு இந்த 64 மெகா பிக்சலோட ரிசல்ட் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோக்கு என்னால் ஓகேன்னு சொல்லிட முடியல, பட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நைட் டேத்துலையும் சில வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நைட் டேத்தில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அது காமனாக எல்லா ஃபோன்லையும் இருக்கிற ஒரு சின்ன இஷ்யூ தான். பட் இருந்தாலும் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் கொடுத்துட்டு இந்த ஒரு வீடியோ மோடு எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்க மாதிரி தெரியுது. மேலும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ரிசல்ட், உங்களுக்கு பார்வைக்கு எப்படி தெரிஞ்சதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃபோட்டோஸோட குவாலிட்டி இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பாட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபோனோட ப்ராசர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் டைமென்சிட்டி 7050 கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்மலான 5G ப்ராசர். ஸோ இந்த 30,000 பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசர் ஓகேவானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓகே ஒருத்தன்னு சொல்லிட முடியாது. மேலும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ப்ளஸ் அந்த டஸ்ட் ப்ரூஃப், அதுக்கப்புறம் கீழே விழுந்தால் உடையாதுங்கிற இந்த ப்ரொமோஷன் பண்ணனால மற்ற எதையுமே பற்றி கவனிக்கல. ரேம் என்ன, ரோம் என்ன, பேட்டரி என்ன, அதெல்லாம் யாருமே மேக்ஸிமம் கவனிக்கல. அதிலேயே ஃபோக்கஸ் இருந்தனால இந்த மாதிரி சின்ன சின்ன மைனஸ்லாம் யார் கண்ணுக்கும் அவ்வளோ சீக்கிரம் பற்றாது. பட் ப்ராசர் ஓகே தான். இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசராக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த மொபைலில் செக் பண்ணுறதே ஒரு பொருள் தண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஸோ உள்ளே போட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய விதமாக ட்ரை பண்ணிட்டாங்க, நம்ம சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபோனை ஆன் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே போட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேமராவை ஆன் பண்ணி வச்சுருவோம். ஸோ வீடியோவும் எடுக்கட்டும். ஸோ ஆன் பண்ணியாச்சு, தண்ணிக்குள்ளே போடலாம். ஸோ கேமரா ஆன் பண்ண கண்டிஷன்லேயே தண்ணிக்குள்ளே போட்டேன். ஓரளவுக்கு நம்ம ஃபேஸும் கிளியராக தெரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வரையும் கிடந்தாலுமே இந்த இது வந்து நம்ம நார்மலான தண்ணியை தான் போட்டிருக்கோம். பட் அவங்க சொன்னது ஹெவி ப்ரெஷரில் நீங்கள் ஒரு ஜெட் பம்ப் வச்சு அடித்தாலுமே உள்ளே தண்ணி போக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே தான் கிடக்கு, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. கேமராவும் அதுலேயே ஆனில் தான் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் சிம்பிளாக இந்த ஒரு பவுலில் தண்ணியில் போட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். பட் நான் யூடியூப் சேனல் நிறைய வீடியோஸ் பார்த்தா எல்லாம் தூக்கி விளையாண்டுட்டு இருக்காங்க ரொம்ப ஹெவியாக. ஏன்னா உடஞ்சாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை போல, கம்பெனி சேலையும் சப்போர்ட் கிடைக்கும் போல இருக்குது, நமக்கு அப்படி கிடையாது. அதனால தான் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக போட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆனில் தான் இருக்குது ஃபோனுன்னா எடுத்து பார்ப்போமா. அப்பா தண்ணியே கொட்டுது, நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 நிமிஷம் தான் தண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம். 1 hour மேலே போடலாம்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம ஒரு 1.5 hours போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா தாமரையில் தண்ணி பட்டால் எப்படி வலிக்கிட்டு ஓடுமோ அதே மாதிரி தான் டிஸ்பிளேல எந்த ட்ராப், 1 லக்கு 2 லக்கு தண்ணி இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த லெதர் ஃபினிஷில் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்கு, மற்றபடி தண்ணியெலாம் ஈஸியாக வளைஞ்சிருது. மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணியில் படுற சூழ்நிலை இது மாதிரிலாம் யார் டெஸ்ட் பண்ணலாம் வேண்டாம், இது ஒரு சேஃப்காக கொடுத்துருக்காங்க. அதனால் அதெல்லாம் இருக்கா இருக்கா நம்ம ரொம்ப தொல்லை பண்ணி பார்த்தோம்னா பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் மலையில் நனைஞ்சிருச்சு இல்லை ஃபோன் தண்ணியில் பட்டுருச்சு அப்படின்னு உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் நடந்தால் அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் அதே டயத்தில் தண்ணியில் விழுந்ததுலேருந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் சார்ஜ் போடாமல் இருக்க நல்லது. ஏன்னா இன்கேஸ் சார்ஜரை கனெக்ட் பண்ணால் ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே தண்ணிக்கில் தான் கிடக்கிறப்ப எடுத்து பார்ப்போம். ஸோ அப்படியே ஆன் பண்ணிடலாம், நல்லாவே இருக்குது. பின்னாடி இந்த ஈரம் தெரியுது, அதே மாதிரி சார்ஜர் போட்டுலேயும் நல்லாவே இருக்குது. ஸோ நல்லா குளிக்கிட்டு முடிஞ்சளவு க்ளீன் பண்ணிட்டோம்னா சார்ஜ் போடும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் திரும்ப உள்ளே போட்டு வச்சிடலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தண்ணி அன்றைக்கி ஒட்டிட்டு இருக்க தவிர ஈரமாக இருக்க மாதிரி எந்த இதுவுமே தெரில. அதே மாதிரி பேக் சைடு பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ நார்மலாக ஒரு கிளாத்தை துடைச்சாலே ஈஸியாக இதாக இது பாருங்கள், தண்ணி இருந்ததுக்கான அடையாளமே தெரில. மோஸ்ட்லி இதே தான், நீங்கள் தண்ணியில் உங்கள் ஃபோன் விழுந்தாலுமே இதே தான் நீங்களும் பண்ணணும். இப்போ சார்ஜ் மட்டும் உடனே போடுறதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவரை கண்டிப்பாக தண்ணி உள்ளே போய் கொஞ்சம் லாக் ஆகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் சார்ஜரை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிளாக தொடச்சதே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் ஈரம் கூட இல்லாமல் எந்த வித இதுவும் இல்லாமல் இருக்குது. இந்த கேமரா கிளாஸில் லைட்டாக தண்ணி தெரியுது, அதையும் தொடச்சிடும். ஸோ இப்போ தண்ணியில் விழுந்ததுக்கான எந்த அங்க அடையாளமும் இல்லாத அளவுக்கு ஃபோன் இருக்குது. இருந்தாலும் திரும்பவும் போடுவோம். இந்த ஓப்போ எப்சோனின் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே தண்ணியில் போட்டு விளையாண்டு எடுத்தாச்சு. ரொம்ப ரெக்கடாக ட்ரை பண்ணல, நார்மலாக போட்டு எடுத்தாச்சு. எந்த வித பிரச்சனை இல்லாமல் ஹீட்டு கிட்டு எதுவுமே இல்லை. நார்மலாக ஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு தண்ணியில் போட்டு எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. கீழே போடுறது மட்டும்தான் பக்கி. பட் கீழே போகிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க என்ன தான் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது கீழே போட்டால் இதனால் எந்த வித சேதாரம் ஏற்பட்டாலும் அதுக்கு நம்ம தான் தண்ணு கட்டி ஆகணும். ஸோ அந்த ட்ரை மட்டும் பண்ணல. பட் அதுக்கான குவாலிட்டியும் இதில் இருக்குங்கிறது நம்ம சொல்லி தெரியும் இல்லை. ஆல்மோஸ்ட் கம்பெனி ப்ரொமோஷன்லேயும் சொல்லிட்டாங்க, நிறைய பேர் வீடியோஸ்லையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோன் பில்டு குவாலிட்டி அல்டிமேட்னே சொல்லிடலாம். வாட்டர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப்ங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டே இந்த ஃபோனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த ஃபோனுக்குமே அவங்க அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணதே இல்லை.
IPX68 வரையும் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியே முடிச்சிருவாங்க. இவங்க மட்டும் தான் வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட்டுக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அது இருக்கவும் இருக்குது, ப்ராக்டிக்கலாக நம்மளும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணதான் நினைக்கிறேன். அடுத்து வேறு எதுவும் இல்லை, இந்த விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு உங்களுக்கு ஐடியா தான், ஃபோன் நம்மகிட்ட தான் இருக்கும், சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழே போட்டு உடச்சி பாருங்கள், தண்ணியில் போடுறத கூட பார்க்கலாம். கீழே போடுறது வந்து, ஏன்னா இந்த கீழே விழுகிற அந்த ரெக்கர்டு டிஸ்பிளே ஃபோன் அப்படி இப்படி சொன்னாலுமே அது விழுகிற இடம் நேரம் காலம் நம்மளோட லக்கை பொறுத்து தான் இருக்குது. ஸோ சில டைம் கீழே விழுந்து தப்பிச்சோன்னா சில டைம் உடஞ்சுன்னா போயிடும். ஸோ அதனால் அதை தவிர்த்து மற்ற எந்த டெஸ்டிங் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ மறக்காமல் எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வழக்கமாக சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தரலாம் அன்லைக் பண்ணுங்கள். அப்படி அன்லைக் பண்ணிங்கன்னா காரணம் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோ சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.